ஹாய் ஹாய் எவ்ரி ஒன். ஸோ நாளைக்கான ட்ரேடிங்க்கு முன்னாடி சில ஸ்டாக்ஸ் குயிக் ஓவர்வியூ பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ். ஸோ ஃபின் கேபிள்ஸ் அப்படின்றக்கும் உங்களுக்கு வந்து சிம்பிள் பார்த்திங்கன்னா தெரியும், எஃப்ஐஎன் சிஏபிஎல்இஎஸ். ஓகே, இது டெய்லியில் பார்த்துக்கோம். ஸோ கிளியர் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இதுதான் இதுக்கு முன்னாடி வந்து 425, இது வந்து கிளியர் பிரேக் அவுட் இன்றைக்கி. அதுக்கு மேலே தான் க்ளோசிங், கீழே நம்ம ரொம்ப போக வேணாம். 350 அண்ட் தென் இங்கே தான் நல்ல பேஸ்மெண்ட், 360 அண்ட் தென் 390. ஸோ இது வந்து ஜஸ்ட் சும்மா தான் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன், இது இப்பொழுதுக்கு நமக்கு தேவைப்படாது. ஓகேங்களா, மொமெண்டம் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிருச்சு. இந்த 360லேருந்து தான் இதோட ஃபஸ்ட்டு மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அண்ட் தென் இன்றைக்கி இதை உடச்சி இருக்குது. ஸோ இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு நாளைக்கு இல்லை இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் உங்களுக்கு 425-430 இந்த ஜோனில் வந்து இந்த ஸ்டாக் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வந்துட்டு இந்த ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லாங் டேர்முக்கு. ட்ரேடிங்க்கு பார்த்துடலாம் வந்துட்டு, ட்ரேடிங்க்கும் இதே தான். இந்த 425 நம்ம இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் எடுத்துக்கிறோம், இது ட்ரேடிங்கிறதுனால இங்கே எடுத்துக்கிறேன். 430, இந்த 430 நாளை ஹோல்ட் ஆச்சுன்னா நீங்கள் லாங் சைட் கன்சிடர் பண்ணலாம். இப்போ 430 கீழே உடச்சிது அப்படின்னா நமக்கு சாலிடாக 413 வரைக்கும் ரூம் இருக்குது, அதுக்கப்புறம் 404, அதுக்கு மேலே வேணால் டே ட்ரேடிங் தான். ஸோ இது ரொம்ப தள்ளி இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸ் போயிடும். 446 கன்சிடர் பண்ணிக்கலாம். நாளைக்கு 446 மேலே இருந்துச்சுன்னா கிளியர் லாங்கு, நீங்கள் வந்து 436 10 பாயிண்ட் ரிஸ்க் எடுத்துக்கலாம் வந்துட்டு. சப்போஸ் ஈவன் 446 கட் ஆகிட்டாலும் 10 பாயிண்ட் நமக்கு கீழே ரூம் இருக்குது, நீங்கள் ஷார்ட் சைடு அடிக்கலாம். நீங்கள் வந்து 460 தான் ஸ்டாப் லாஸ் வச்சுக்க முடியும். கொஞ்சம் க்ளோஸ் வேணும்னா 456. ஓகே, இது அதே 10 ரூபா தான், 436 46 56 அப்படியே வச்சுக்கோங்களேன். 46 கீழே வந்தால் 36 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். மேலே வந்துட்டு நமக்கு ஹோல்ட் ஆச்சுன்னா 56, அதுக்கப்புறம் இன்னையோட ஹை 66 இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸோ ஃபுட்வியர். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஆக்சுவல் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் கிடையாது, பட் மொமெண்டம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த ஸ்டாக்ஸில் கொஞ்சம் வால்யூம்ஸ் வரும், அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வந்துட்டு. ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட பிரேக் அவுட் தான் ஆயிருக்கு. இது ரொம்ப லாங் டேர்மாகவே வந்து ஒரு நல்ல மூவில் இருக்கிற ஒரு ஸ்டாக் இது. ஸோ 823 இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட்டு சப்போர்ட்டு, பட் அதெல்லாம் நம்ம எங்கேயோ வந்துட்டோம். 530, அதுக்கப்புறம் இப்போ ஃபைனல் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 977, அதை கிளியர் பிரேக் அவுட் வந்து கிட்டத்தட்ட பாருங்கள் இது வந்து 10ஆம்தேதியே கொடுத்துருச்சு. நம்ம வந்து சாரி 19th அன்னைக்கு 4 நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த பிரேக் அவுட் உடச்சிருச்சு, நம்ம அப்போயே பார்த்துருந்தா இந்த ஸ்டாக், அதனால தான் சொல்கிறேன் நான் வந்துட்டு. நம்ம அப்பப்போ அனலைஸ் பண்ணோம்னா சில ஸ்டாக்ஸை வந்து அந்த ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் நடக்கும்போதே வந்து கேட்ச் அவுட் பண்ணிடலாம் வந்துட்டு. ஸோ இப்பொழுதுக்கு 980 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங் லெவல். ஸோ ட்ரேடிங்க்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தோம், இதுதான் 1060. ஸோ இந்த லெவல் ஓகே, நாளைக்கு 1095 அதுக்கு மேலே ஹோலில் இருந்துச்சுன்னா லாங் கன்சிடர் பண்ணுங்கள். கீழே கட்டாச்சு அப்படின்னா 35 பாயிண்ட் ரூம் இருக்குது, 1060 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேலே போச்சுன்னா இப்பொழுதைக்கு நமக்கு 1120 இதுதான் வந்து லெவல். ஸோ இது கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்டாக்கு, அதனால் இது வந்து நம்ம இன்வெஸ்டிங் கன்சிடர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ரிவர்சல் 100 பாயிண்ட் இதில் டவுன் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் சாலிடாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவும் பர்டிகுலராக 980 ஜோனில் கிடச்சிது அப்படின்னா வந்து கன்ஃபார்மாக வாங்க வேண்டிய ஸ்டாக்கு. கோல் பால் இதுவுமே அப்படி தான், சைலண்ட் மூவர். அதாவது இதோட நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நவுண்ட மாதிரியே தெரியாது, ஆனால் வந்து அந்த 20% 30% ரிட்டர்ன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். கோல்கேட் பால் மொழி, அது வந்து கோல் பால் அப்படின்றக்கும் உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து. ஸோ இதுவுமே பிரேக் அவுட் தான் பாருங்கள், கிளியர் பிரேக் அவுட் நடந்திருக்கு, நீங்கள் நல்ல வால்யூமோடே ஏறியிருக்கு. ஸோ 1060 ஜோன்
தென் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76, நீங்கள் இதை கூட கன்சிடர் பண்ணிக்கோங்க, அதுவும் உடச்சிருச்சு. பட் சார்ட் அவ்வளோ கிளாரிட்டி கிடையாது, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் தான் வந்துட்டு, பட் கிளியர் பிரேக் அவுட். ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் போகிறீங்க அப்படின்னா 1660 வந்து இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ட்ரேடிங்க்கு இது உகந்ததல்ல, அதான் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இப்போ வந்து பாருங்கள், இதுக்கு முன்னாடி எங்கேயாவது இருக்கா பாருங்கள் வால்யூம், பட் இங்கே இருக்கிற வால்யூம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா. ஸோ 1700 நாளை ஹோல்ட் பண்ணிச்சுன்னா லாங் சைடு இருங்க. அரவுண்ட் 1700 கிட்ட கிடச்சிது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டத்தட்ட 1688, 12 பாயிண்ட் தான் ரிஸ்க்கு. ஸோ அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடினா எடுத்துகிட்டு பை பண்ணிக்கோங்க. கீழே அதே மாதிரி 1700 டவுன் சைட் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா மேலே 1715 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஷார்ட் போங்க. அட் த மேக்ஸ் நமக்கு 1680 வரைக்கும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒஸ்ட் கேஸ் 88. ஸோ இது வந்து ஓரளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் தான், பட் இருந்தாலும் நான் லெவல் சொல்லிடுறேன். அவ்வளோதான். அமரராஜா பேட்ரிஸு நல்ல ஸ்டாக்கு, பட் ரீசெண்ட் டைமில் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லிங்கில் தான் இருக்குது, கேப் டவுன் அண்ட் தென் பயங்கரமான ப்ரெஷரில் இருக்குது ஸ்டாக்கு. ரொம்ப லேட்டாக தான் வாட்ச் அவுட் பண்ணுறோம் நம்ம, அதை கிளியர் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது ஸ்டாக்கு. இதுக்கப்புறம் இதோட டெஸ்டினேஷன் இங்கே தான் இருக்குது. ஸோ இன்னும் 710 போகிற வரைக்கும் ரூம் இருக்குங்க சாலிடாக. இதில் ஏன் ரிவர்சல் என்ன ரீசன் தெரில, மேபி ரிசல்ட்டுக்கு அப்புறமா என்னன்றது தெரில, நம்ம பியூர் டெக்னிக்கல் வியூ மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ 1000 அது நிற்க முடியல, அப்புறம் 900 கிளியர் பிரேக் அவுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 820 இதுதான் வந்து லாஸ்ட்டு சப்போர்ட்டாக இருந்திருக்கு, அதுவும் கிளியர் பிரேக் அவுட்டு. இந்த ரீசன்ட் டைமில் இதுக்கு சப்போர்ட் ஜோனாக இருந்தது இந்த 760 தான். ஸோ அதையே இன்றைக்கி கேப் டவுன் ஓப்பன் ஆகி அந்த இடமும் பிரேக் அவுட் ஆகி வெளியிலேயே வந்துருச்சு சுத்தமாக. ஸோ இதுக்கப்புறம் 760 மேலே போனால் மட்டும் இதில் லாங் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ 712 அதையும் உடச்சது அப்படின்னா அதுக்கப்புறம் 670 தான், வேறு எங்கேயும் அதுக்கு ரூம் இல்லை. 640 ஸ்ட்ராங்கஸ்ட்டு பேஸ். ஸோ ஃபைனல் பேஸ் இதுதான், இந்த ரிவர்சல் அட்லீஸ்ட் அங்கேயாவது நின்னா தான் வந்து இது கிளியர். ஏன்னா இப்போ இந்த கோவிட் அந்த பீரியடில் இருந்த ஃபால் அந்த லெவலையும் உடச்சிருச்சு, அதுக்கப்புறம் அதை திருப்பி உடைக்க முடியலை. ஸோ அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 760 820 இந்த ஜோனில் கன்சாலிடேஷன் போடுறது தான் பார்த்துருக்கு, பட் ஹோல்ட் பண்ண முடியலை. ஸோ அது வந்து கிளியராக காட்டுது, அதில் வந்து ஸ்ட்ரென்த்து சம்வே லூஸ் பண்ணுது, நியூஸ் நமக்கு தெரியல. அவ்வளோதான். வித் வால்யூமே பாருங்கள், பயங்கரமான வால்யூம் இது. ஸோ இங்கே பாருங்கள் இதுவும் நிற்கலை, இன்னும் க்ளோஸ் போயிட்டே இருந்தோம்னா 745 அது நிற்கலை ரிவர்சல். ஸோ இப்போ நாளைக்கு உங்களுக்கு அரவுண்ட் 738 இந்த ஜோன்கிட்ட கிடச்சி மேலே உடைக்க முடியலன்னா கிளியர் நீங்கள் ஷார்ட் போகலாம், 745 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. மேலே 745 உடச்சிருச்சுன்னா இந்த 38 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு லாங் கன்சிடர் பண்ணலாம், 63 வரைக்கும் ரூம் இருக்குது மேலே. பட் இந்த க்ளோசிங் பேசிஸில் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது, மேபி ஓவர் செல்லிங் ஜோன் போனதுனால அந்த ப்ரெஷரில் மேலே போனால் மாற்றிக்கோங்க, அது வரைக்கும் நீங்கள் ஷார்ட் சைடு இருக்கணும். பட் இதை உடச்சி வெளியில் வந்துருச்சு அப்படின்னா ஷார்ட் கன்சிடர் பண்ணக்கூடாது. எஸ்பிஐ கார்டு இன்றைக்கி கொஞ்சம் இந்த எஸ்பிஐ கார்டு ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் இதெல்லாம் கொஞ்சம் செல்லிங்கில் தான் இருந்தது, இதர் ப்ராஃபிட் புக்கிங் ஆர் ஏதாவது ரொட்டேஷனில் தான் போய்கிட்டு இருக்கு மார்க்கெட்டே வந்து. இதுதான் இதோட பேஸ்மெண்ட் 900, அவ்வளோ தள்ளி வேண்டாம். ஸோ கரெக்டாக ஒரு சப்போர்ட் லெவலில் தான் நிற்கிது இப்போ 1040. ஸோ இது நாளை ஹோல்ட் பண்ணால் மட்டும்தான் ரிவர்சல், 1040 உடைச்சிது அப்படின்னா வந்து கீழே 1000 தான் அதுக்கப்புறம் வந்துட்டு, அண்ட் தென் 934. பட் இது லாங் டேர்முக்கு நம்ம ஷார்ட் வந்து ஹோல்ட் பண்ண முடியாது, இதை எடுத்துக்கிறோம். இங்கே 1100 தான் இப்போ வந்து அது அதுக்கு மேலே ஹோல்ட் பண்ண முடியலை, இப்போ 15 மினிட்ஸ் போயிடும். ஏன்னா நம்ம ஷார்ட் சைடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டாப் லூசர்ஸில் இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஜோன் தான், இப்போ நாளைக்கு வந்து 1045 கிட்டே போயிட்டு இந்த லெவலில் உடைக்க முடியல அப்படின்னா நீங்கள் கிளியர் ஷார்ட் போகலாம் வந்துட்டு. இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா 1060 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க வந்துட்டு. சப்போஸ் 45 உடச்சி மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா 1037 வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு லாங் போங்க, 1060 மேலே வந்துட்டு அட் த மேக்ஸ்.
தௌசண்ட் நைன்ட்டி எல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இன் பிட்வீன் ஈவன் 1075 ஒரு நல்ல லெவல் இருக்குது. ஸோ இது வந்து எஸ்பிஐ கார்ட்ஸ் ஃபைனலாக ஒன்று பார்த்துக்கலாம். வெல்ஸ்பன் இந்தியா WELSPUNIND. நான் சில பேர் நம்ம சொல்கிறது கரெக்டாக கிளாரிட்டி இல்லைன்னு போட்டுருவாங்க, ஸோ அதுக்காக தான் அண்டர்லைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த பாருங்க, இந்த ஜோனில் தான் பெரிய கன்சாலிடேஷன் நடந்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து பெரிய கன்சாலிடேஷன் முடிஞ்சு இங்கே தான் பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடம் கிளியர் சப்போர்ட் எடுத்துக்கிடுச்சு. ஸோ இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட்டு பேஸ். இது 76 ரூபாய், 76லேருந்து இந்த 78, இந்த 2 ரூபா ரேஞ்சு தான் இப்பொழுதைக்கு ஸ்ட்ராங்கு. அதுக்கப்புறம் அது உடைக்க முடியாமல் இருந்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88 ரூபா. ஸோ இப்போ நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த 88 வச்சுட்டு நீங்கள் லாங் போகலாம். பட் ரைட் நோ சார்ட் பேட்டர்ன் வந்து ரிவர்சல் பேட்டர்ன் தான் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ 88 வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்து ரிவர்சல் போட்டால் மட்டும் இதில் வந்து லாங் கன்சிடர் பண்ணுங்கள், இல்லைன்னா போகாதீங்க. இதில் டே ட்ரேடுக்கு ஏதாவது ரூம் கொடுக்குதான்னு பார்ப்போம். கிளியர் செல்லிங் பேட்டர்னில் தான் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் ஃபைனல் சப்போர்ட் 95, அதுவும் ப்ரோக்கன். அதுக்கப்புறம் இந்த 94 ரூபா. ஓகே, நாளைக்கு 94, அதனால் கட் பண்ண முடியலைன்னா நீங்கள் 94 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஷார்ட் போகலாம். உடச்சிது அப்படின்னா மேலே 95 அண்ட் தென் 97, 97.5 மேக்ஸிமம் லெவல். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த இடம் உடைக்கலை 95 கிட்ட உடைக்கலை, 93.5 உடைக்க முடியலை அப்படின்னா நீங்கள் கிளியர் ஷார்ட் போகலாம். வந்துட்டு 2 ரூபாய்க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு கீழே உங்களுக்கு டார்கெட் 87 ரொம்ப தள்ளி இருக்கும். க்ளோஸ் கால் ஒரு 2 ரூபா 3 ரூபா டிஃப்ரென்ஸ், 93.5 போனீங்கன்னா 91, 2 ரூபா வந்து கேப் இருக்குது. இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இந்த 88 இந்த இடத்துக்கிட்ட வந்து ரிவர்சல் போடுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட் ஆன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இதில் ஆட் பண்ணாதீங்க. தேங்க்யூ.